வணக்கம் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 13 தேதி முடிவதற்குள் இந்த வார காலகட்டத்தில் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் என்று பார்ப்போம். கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்றும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கண்டிப்பாக ராசிக்கு 7 களத்திர ஸ்தானத்திற்குள் பல கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்குகின்றன. அவற்றில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று சற்று ஆழமாக பார்ப்போம். கிரக நிலைகளின் அமைப்பில் 9 கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் இருப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக குரு மிகவும் வலுவாக ராசிக்கு 7 சப்தமஸ்தானத்திற்குள் கலஸ்திரஸ்தானத்திற்குள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபெயர்ச்சி துவங்கியதிலிருந்து 7 குரு இருப்பது எதிலும் அடங்கா நன்மைகளை கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். பல பேர் இதுபோன்று சொல்கிறார்கள், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பதே இதுவரை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த நன்மைகளை உங்களுக்கு கண்கூடாக அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குரு மட்டும் தனித்து சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கவில்லை, அவருடன் சேர்க்கை பெற்று பல கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பது சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் தோஷமற்ற முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானுடைய சுபபார்வைகள் உங்களுடைய ஜென்மராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அதீதமாக விழுகிறது. குருபகவானுடைய சுபபார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 3 முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தையும் குரு பார்த்து வலுப்படுத்துவதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு தன்னுடைய சுபபார்வையால் வெற்றிக்கே உரித்தான 3 வலுப்படுத்துவதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் 11 லாபஸ்தானத்தையும் குரு தன்னுடைய சுபபார்வையால் பலப்படுத்துவதால் பணவரவிலிருந்து கொண்டிருந்த தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது. குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 4 சுகஸ்தானத்திற்குள் நீதி தவறாத, நடுநிலை தவறாத 9 கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த நியாயஸ்தராக கருதக்கூடிய சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். 3 மற்றும் 4 அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4 பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய 7.5 ஜென்மசனி, அஷ்டமசனி, கண்டசனி என்ற அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இல்லை. அர்த்தாஷ்டமசனியாக சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் சனி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தடைகள் எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்கோபங்களை குறைத்து அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களை சனி மற்றும் குருபகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் தொழில் உத்தியோகம் ரீதியான உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம், அவற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை விளக்குவதற்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை, தந்திரங்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களிடமிருந்து அவற்றை முறியடித்து அவற்றிலிருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிகவும் அதீதமாக பெற்றுக் கொடுக்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகரக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கிறது.
தொழில்துறையில் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த நேரத்தில் சாயாகிரகங்களாக, சர்ப்பகிரகங்களாக, நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்களை சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் அள்ளி கொடுக்கின்றன என்பதே யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. ஏனெனில் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் மேலாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குருபகவான் பலமாக பார்வையிடுகிறார். ஆக குருவின் பார்வை கேதுவின் மீது விழுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் ரீதியான வருமான உயர்வு மற்றும் தொழில்துறை ரீதியாக சிறப்பான முன்னேற்றங்கள் போன்றவற்றை பெறுவதற்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நீங்கள் இந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த மாதிரியான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய். ராசியின் அதிபதியான செவ்வாய் 6 ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் குறைந்து மறையும். மறைமுக தொல்லைகளும் இந்த காலகட்டத்தில் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எதை செய்தாலும் முன்கூட்டியே அவற்றின் தாக்கங்களை அறிந்து சிறப்பாக கணித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. எனவே நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது. விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை காணக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான கல்விகாரகரான புதன் 9ஆம் தேதி வரை குருவுடன் இணைந்து ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவதால் கண்டிப்பாக பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை. எனவே மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் பயில்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் பயணிக்கப் போகிறார். 13ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்கிறார். எனவே 13ஆம் தேதிக்குள் பல்வேறு வகைகளான அற்புதமான அருமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. ஏனெனில் குரு சுக்கிரன் சேர்க்கையால் குரு சுக்கிர யோகம் மிகவும் பலமாக உருவாகிறது. எனவே பல்வேறு வகைகளில் தோஷங்களாலும் பல தடைகளாலும் சூழ்ந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரமில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அதிரடியான பல பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முடிவு முதலமாக இருக்கக்கூடிய கிரகமான சூரியன் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் கண்டிப்பாக குறையும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த வாரத்திற்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் சார்ந்த அதிகரிப்பதற்கான சூழல்கள் உண்டு. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த வார காலகட்டத்தில் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார். எனவேதான் இந்த மாதம் 13ஆம் தேதி முடிவதற்குள் பல்வேறு வகைகளான அதிரடியான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார்.
எனவே நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதை சந்திரன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார். இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்து பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சங்களும் மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.